இந்து இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 16/10/2014 முதல் 22/10/2014 வரை இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிக்கான பலனை தெரிந்து கொள்ள உங்கள் ராசியை கிளிக் செய்யுங்கள். மேஷ ராசி நேயர்கள், உங்கள் ராசிநாதன் 9 உலவுகிறார். விசேடமான தருணம் இது. 4 குரு இருந்தாலும் அவரது பார்வை 8, 10, 12 இடங்களுக்கு பதிவதும் சிறப்பாகும். புனிதமான காரியங்களில் இப்பொழுது ஈடுபடுவீர். தொலைதூர பயணம் மூலம் அனுகூலம் உண்டாகும். பெரியவர்கள் உங்களுக்கு ஆசி புரிவார். மக்களால் ஓரிரு நன்மைகள் ஏற்படும். 18 முதல் சூரியன் 7 இடத்துக்கு மாறி சனியுடன் கூடுவதால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். வாழ்க்கை துணைவரின் நலனில் கவனம் தேவை. சுக்கிரபலம் குறைந்திருப்பதால் கலைஞர்கள் விழிப்புடன் செயல்படுவது நல்லது. ராகு 6 இருப்பதால் வெளிநாட்டு தொடர்பு மூலம் அனுகூலம் உண்டாகும். சூரியனுக்கும் சனிக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 குருவும் 8 செவ்வாயும் உலவுவதால் பொருளாதார நெருக்கடி உண்டாகும். செலவுகளை சமாளிக்க கடன்படவும் நேரலாம். எக்காரியத்திலும் பதற்றப்படாமல் நிதானமாக ஈடுபடுவதன் மூலம் சங்கடங்களுக்கு ஆளாகாமல் தப்பலாம். உடன் பிறந்தவர்களின் நலனில் கவனம் தேவைப்படும். அவர்களால் சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்படும். 18 முதல் சூரியன் 6 இடம் மாறுவதால் அரசு சம்பந்தமான விவகாரங்களில் நல்ல திருப்பம் காணலாம். 20 முதல் சுக்கிரன் 6 இடம் மாறுவது விசேடமாகாது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சனிபலம் இருப்பதால் உழைப்புக்குரிய பயன் கிடைத்து வரும். குருவுக்கும் செவ்வாய்க்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 குரு பலமுடன் இருப்பதால் பொருள் வரவு அதிகரிக்கும். செய்து வரும் தொழிலில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். நல்லவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தில் அபிவிருத்தி காண முடியும். ஜலப்பொருட்களால் ஆதாயம் கிடைக்கும். குடும்ப நலம் சிறப்பாக இருந்து வரும். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் உருவாகும். நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். 18 முதல் சூரியன் 5 இடம் மாறுவது சிறப்பாகாது. மக்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு குருபலத்தால் விலகும். 20 முதல் சுக்கிரன் 5 இடம் மாறுவதால் கலைத்துறையினருக்கு சுபிச்சம் கூடும். மாதர்களது நிலை உயரும். 4 ராகு இருப்பதால் ராகு பிரீதி செய்து கொள்வது நல்லது. 7 செவ்வாய் இருப்பதும் சிறப்பாகாது. செவ்வாய்க்கும் பிரீதி பரிகாரங்கள் செய்து கொள்வது அவசியமாகும். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6 செவ்வாய் உலவுவது சிறப்பாகும். உங்கள் பராக்கிரமம் இப்பொழுது வெளிப்படும். எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடிப்பீர்கள். நிலம், மனை, வீடு, வாகனம் போன்ற சொத்துக்கள் சேரும். புதிய பொருட்களின் சேர்க்கையும் நிகழும். 18 முதல் சூரியன் 4 இடம் மாறி சனியோடு கூடுவது சிறப்பாகாது. சுகம் குறையும். 20 முதல் சுக்கிரன் 4 இடம் மாறுவதால் புதிய சொத்துக்கள் சேரும். நண்பர்கள் உதவுவார்கள். கலைத்துறையினருக்கு மந்த நிலை விலகும்.
மூன்றில் ராகு இருப்பதால் பயணத்தால் அனுகூலம் உண்டாகும். கேளிக்கை உல்லாசங்களில் ஈடுபாடு போகும். 9 கேது இருப்பதால் தந்தை நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. கேதுவுக்கு பிரீதியாக விநாயகரை வழிபடுவது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 புதன் சுக்கிரன் ஆகியோரும் 3 சனியும் உலவுவது சிறப்பாகும். குடும்ப நலம் சீராகவே இருந்து வரும். கொடுக்கல் வாங்கல் இனங்கள் லாபம் தரும். பேச்சில் திறமையும் அதே சமயம் கண்டிப்பும் சேர்ந்து இருக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் கூடும் நேரம் இது. பொருளாதார நிலை திருப்திகரமாக இருந்து வரும். சுபகாரியங்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். சனிபலம் இருப்பதால் உழைப்புக்கு உரிய பயன் நிச்சயமாக கிடைக்கும். செவ்வாய் 5 இருந்தாலும் மக்களால் ஒரு நன்மைகள் ஏற்படும். தொலைதூர தொடர்பு அளவோடு பயன்படும். 2 ராகுவும் 8 கேதுவும் இருப்பதால் சர்ப்பசாந்தி செய்து கொள்ளும். அன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி ராசியிலேயே இருப்பது சிறப்பாகும். மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். மற்றையோரால் புகழப்படுவீர்கள். கணிதம், எழுத்து, பத்திரிகை போன்ற துறைகளைச் சேர்ந்தவர்கள் முன்னணிக்கு உயர்வார்கள். 18 முதல் சூரியன் 2 இடம் மாறி சனியோடு கூடுவதால் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படும். பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தால் நிம்மதி காணலாம். 4 செவ்வாய் உலவுவதும் சிறப்பாகாது. எக்காரியத்திலும் பதற்றப்படாமல் நிதானமாக ஈடுபடுவதன் மூலம் நலம் பெறலாம். குருபலம் இருப்பதால் பொருள் வரவு அதிகரிக்கும். மனத்திற்குரிய சம்பவங்கள் நிகழும். 20 முதல் சுக்கிரன் 2 இடம் மாறுவதால் பண வரவு மேலும் மேலும் கூடும். எண்ணங்கள் ஈடேற வழி பிறக்கும். சுபகாரியங்கள் நிகழும். விருந்து உபச்சாரங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். ராகு, கேது, சூரியன் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் செவ்வாய் உலவுகிறார். திடம், வீரம், பராக்கிரமம் எல்லாம் வெளிப்படும். எடுத்த காரியங்களை செவ்வனே செய்து முடிப்பீர்கள். எதிர்ப்புகளின் கரம் வலுக்குறையும். போட்டி பந்தயங்களிலும் விளையாட்டு வினோதங்களிலும் வழக்கு யாஜியங்களிலும் வெற்றிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். நண்பர்கள் உதவுவார்கள். உழைப்புக்குரிய பயன் கிடைத்து வரும். 18 முதல் சூரியன் ஜென்ம ராசிக்கு இடம் மாறி சனியுடன் கூடுவதால் உஷ்ணாதிக்கம் சம்பந்தப்பட்ட நோய் நொடிகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 12 ராகு இருப்பதால் வீண் செலவுகளை தவிர்க்கவும். பயணத்தின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. 20 முதல் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு இடம் மாறி வலுப்பெறுவதால் முக்கியமான எண்ணங்கள் ஈடேற வழிபிறக்கும். பிறரால் போற்றப்படுவீர்கள். புதிய ஆடை அணிமணிகளின் சேர்க்கை நிகழும். மனத்துக்கு இனிய சம்பவங்கள் வாழ்க்கையில் இடம்பெறும். ராகுவுக்கு பிரீதியாக துர்கை அம்மனை தொடர்ந்து வழிபடும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 2 இருக்கிறார். குரு ராசியை பார்க்கிறார். இதனால் பொருள் வரவு சற்று அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை இனிதே நிறைவேற்றி வருவீர்கள். பல வழிகளில் ஆதாயம் பெற சந்தர்ப்பம் கூடி வரும். வியாபார நுணுக்கம் தெரிய வரும். அதனால் வியாபார முன்னேற்றமும் சிறப்பாக அமையும். எதிர்பாராத பொருள் வரவுக்கும் இடம் உண்டு. தொலைதூர பயணம் மூலம் அனுகூலம் உண்டாகும். தெய்வ காரியங்கள் இப்பொழுது நிறைவேறும். பெரியவர்கள், தனவந்தர்கள் ஆகியோர்
உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நல்ல காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். 18ஆம் தேதி முதல் சூரியன் 12ஆம் இடம் மாறுவதால் செய்து வரும் தொழிலில் அதிக அக்கறை தேவை. 20ஆம் தேதி முதல் சுக்கிரன் 12ஆம் இடம் மாறுவதால் சுபகாரியங்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். வாழ்க்கை வசதிகள் சற்று அதிகரிக்கும். சனிக்கு பிரீதியாக சனிக்கிழமைகளில் சாயங்கால வேளையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் செவ்வாய் உலவுகிறார். 4இல் கேதுவும் 8இல் குருவும் இருப்பது குறையாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. வீண் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். புதிய துறைகளில் அதிகம் பொருளை முதலீடு செய்யக்கூடாது. 10இல் புதன் ராகு ஆகியோர் கூடியிருப்பதால் அயல்நாட்டு தொடர்புடன் செய்யும் வர்த்தகம் லாபம் தரும். 11இல் சனி இருப்பதால் உழைப்பாளர்களுக்கு ஓரிரு கோரிக்கைகள் இப்பொழுது நிறைவேறும். 18ஆம் தேதி முதல் சூரியன் 11ஆம் இடம் மாறுவதால் அரசு சம்பந்தமான காரியங்களில் வெற்றி காணலாம். 20ஆம் தேதி முதல் சுக்கிரன் 11ஆம் இடம் மாறுவதால் பல வழிகளில் ஆதாயம் கிடைக்கும். முக்கியமான எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறும். எதிர்பாராத பொருள் வரவுக்கும் இடம் உண்டு. செவ்வாய் கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வதுடன் குருவுக்கும் அபிஷேகம் அர்ச்சனை செய்வது நல்லது. பெரியவர்களின் அதிருப்திக்கு ஆளாகாமல் இருப்பது அவசியமாகும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சனி வலுத்திருக்கிறார். குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். இதனால் உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். மற்றவர்கள் உங்களை போற்றி புகழ்வார்கள். செய்து வரும் தொழிலில் அபிவிருத்தி காணலாம். புனிதமான பணிகள் இப்பொழுது நிறைவேறும். தெய்வ தரிசனம் சாது தரிசனம் ஆகியவை கிடைக்கும். 18ஆம் தேதி முதல் சூரியன் 10ஆம் இடம் மாறுவதால் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். 20ஆம் தேதி முதல் சுக்கிரன் 10ஆம் இடம் மாறுவதால் வெளிநாட்டு தொடர்புடன் கூடிய தொழில் விருத்தி அடையும். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்கள் அதற்கான வாய்ப்பை இப்பொழுது பெறுவார்கள். 12இல் செவ்வாய் இருப்பது சிறு குறையாகும். உடன் பிறந்தோர் நலனில் கவனம் தேவை. செவ்வாய்க்கு பிரீதியாக திருமுருகனை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11இல் செவ்வாய் உலவுகிறார். இதனால் மனத்தில் தெளிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிட்டும். போட்டிகளிலும் பந்தயங்களிலும் ஈடுபாடு உள்ளவர்கள் பரிசுகளையும் பாராட்டுகளையும் விருதுகளையும் பெறுவார்கள். நிலபுலங்கள் சேரும். நிலபுலங்களால் ஆதாயமும் கிடைக்கும். 2இல் கேதுவும் 8இல் ராகுவும் இருப்பதால் புதியவர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகுவது நல்லது. குருபலம் குறைந்திருப்பதால் பொருள் கொடுக்கல் வாங்கல் இனங்களில் கவனம் தேவை. நண்பர்களே விரோதிகளாகும் நேரம் இது என்பதால் பிறரிடம் எச்சரிக்கையுடன் பழகுவது நல்லது. சூரியன் வலு குறைந்திருப்பதால் தந்தை நலம் கவனிக்கப்பட வேண்டி வரும். புதபலம் இருப்பதால் வியாபாரிகளுக்கு லாபம் கூடும். 20ஆம் தேதி முதல் சுக்கிரன் 9ஆம் இடம் மாறுவதால் புனிதமான காரியங்களில் கலந்து கொள்ள வாய்ப்பு கூடி வரும். சர்ப்பசாந்தி செய்து கொள்வது நல்லது. குரு பிரீதியாக வேதம் படித்தவர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் உதவி செய்யவும். மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி பலம் பெற்றிருக்கிறார். குரு பார்க்கும் இடங்களும் சுபிச்சம் பெறும். குருவின் பார்வை
உங்கள் ராசிக்கு படுவதால் ஆன்மீக அறநிலைய பணிகளில் ஈடுபடுவீர்கள். தொலைதூர பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் ஆதாயம் கிடைத்து வரும். பத்தில் செவ்வாய் இருப்பதால் எதிர்ப்புகள் விலகும். தொழிலில் முன்னேற்றம் காண வாய்ப்பு கூடி வரும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் தொழிலுக்கு உதவி செய்வார்கள். ஏழில் ராகு புதன் ஆகியோர் இருப்பதால் வாழ்க்கை துணைவரின் நலனில் கவனம் தேவை. எட்டில் சனி இருப்பதால் அதிகம் பாடுபட வேண்டி வரும். 18ஆம் தேதி முதல் சூரியன் 8ஆம் இடம் மாறுவதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. 20ஆம் தேதி முதல் சுக்கிரன் 8ஆம் இடம் மாறுவதால் எதிர்பாராத பணவரவுக்கு இடம் உண்டு. ராகு கேது சனி ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மொத்தத்தில் இந்த வாரம் துளாராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை செய்து கொண்டு நலம் கூட பெறலாம், கெடுபலன்களையும் குறைத்து கொள்ளலாம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.